காணிக்கை உண்டியல் பணங்கள் சுரண்டப்படுகிறது. இல்லையில் திமுக காரர்கள் இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட கட்சிக்காரனுக்கு கமிஷன் கொடுப்பதற்காக ஒரு துறை இருக்குதுன்னா அதான் தமிழ்நாட்டினுடைய ஹெச்ஆர்என்சி துறைக்கு தான் அந்த துறை. அந்த துறையினுடைய இருப்பை பார்க்கும் பொழுது ஆடிட்டிங் செலவு செய்த காசை விட 4 மடங்கு கோவில் இருந்து ஆடிட்டிங்காக காசு எடுத்திருக்காங்க. 5309 மாட்ட காணாம், அதாவது பக்தர்கள் கொடுத்த என்ட்ரி கோயில் இருக்கு. யார் யார் ஏல விட்டது, யார் சைடில் அந்த மாட்டை திருடி உன்னோட சொந்தக்காரன் திமுக கிளைச்சலருக்குலாம் மாட்டை கொடுத்து வித்துட்டியா? 5309 மாடுகள் திருச்செந்தூர் கோவில் நடத்தப்பட்ட ஆடிட்டிங்ல மாட்டை காணாம. ஹெச்ஆர்என்சி என்கின்ற ஒரு துறையை வைத்துக்கொண்டு அமைச்சர் வந்து வெள்ளையும் சொல்லையுமா காவியும் காவியுமா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சுத்திட்டு இருக்காரு. இந்த வடிவேல் ஒரு படத்துல கேட்பாரு, ஏன் வெள்ளை வெள்ளையுமா சுத்துற அந்த பொழப்புக்கு அப்படின்னு பாத்திருக்கீங்களா? இந்த துபாயில் அண்ணா இதுக்கு தான் காவியும் காவியமா சுத்துறீங்கன்னு கேட்டா என்ன தவறு நீங்களே சொல்லு. அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கோபுர கலசங்களை பார்த்தால் எனக்கு செக்ஸ் பொம்மை ஞாபகம் வருது. நீ இந்து என்று சொன்னால் விபச்சாரியின் மகன் என்று சொல்லக்கூடிய ஆட்சி நடத்துகிறவர்கள் மத்தியிலே இவர்களை எல்லாம் ஓட ஓட விரட்டுவதற்கு வந்திருக்கிறார் அண்ணாமலை தருகிறார் பேச்சு உரை. போதுமா உங்க சார்பா எல்லாரும் சார்பாய் ரெண்டு பேரும் கொடுத்து சங்கர் வாங்குங்க, சங்கர் வாங்குங்க, சங்கர் தான் முதல்ல குடிக்கணும். ரமா மரணி முன்னாடி வாங்க, ஹேமா மரணி முன்னாடி வாங்க, வாங்கம்மா மாநிலச்சா ஒரு மாசம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆன்மீக மற்றும் ஆலய மேம்பாட்டு பிரிவினுடைய தலைவர்கள் மாநில மாவட்ட நிர்வாகிகள் இன்று காலையிலிருந்து வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு மிக முக்கியமான பிரச்சனைக்காக இங்கே உண்ணாவிரதம் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த உண்ணாவிரதத்தை இப்பொழுது முடித்து வைத்திருக்கின்றோம். காரணம், இது ஒரு அடையாள உண்ணாவிரதம் தான். திமுக ஆட்சியெல்லாம் இது நடக்கணும்னு நம்ம நினச்சி உட்கார்ந்தோம்னா தொடர்ந்து உட்கார்ந்துக்கிட்டே தான் இருக்கணும். ஆனால் தமிழக மக்களுக்கு விபரீதமான பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதை மக்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும். இந்து அறநெறி ஆலயத்துறை வந்து கிட்டத்தட்ட ஒரு கருப்பு பெட்டியை போல் இயங்கிக் கொண்டிருக்கிறது. யாருக்கும் அதை பற்றி எதுவும் தெரியாது. என்ன நடக்குதுன்னு கூட நிறைய மக்களுக்கு தெரியாது. அதை தெளிவுபடுத்த வேண்டும். இந்த ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் மூலமாக தமிழகம் முழுவதும் எதுக்கு பிஜேபி உண்ணாவிரதம் இருக்காங்க, கோவில் என்ன பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நடக்குதா அப்படின்னு ஒரு பேசும் பொருளாக இதை ஆக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பெரிய முயற்சியை நம்முடைய ஆன்மீக மற்றும் ஆலய மேம்பாட்டு பிரிவினுடைய மாநில தலைவர் அண்ணன் பெப்பர்ஸ் நாச்சியப்பன் அவர்கள் இதை கையில் எடுத்திருக்கின்றார். எந்த ஒரு கட்சியிலும் கூட ஆன்மீகம் ஆலயத்தை மேம்படுத்துவதற்காக பாதுகாப்பதற்காக ஒரு பிரிவு தமிழகத்தில் இருந்ததாக சரித்திரம் இல்லை. சமீபத்தில் ஒரு ஆண்டுக்கு முன்னால் இது ஆரம்பிக்கப்பட்ட பிரிவு அனைத்து மாவட்டங்களிலும் கூட மிக சிறப்பாக மக்கள் பிரச்சனையை கையில் எடுத்து கோவில் சார்ந்த பிரச்சனையை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரிவு. அது மட்டுமல்ல, இந்த ஒரு ஆண்டுகளில் மாநில அரசு குறிப்பாக திமுக அரசை எத்தனையோ விஷயங்களில் மக்களுக்கு ஆதரவாக இந்த பிரிவு வேலை வாங்கி இருக்கிறது. குறிப்பாக அந்த TNHRNC கமிஷனர் அவர்கள், அதனுடைய அமைச்சர் அவர்கள், அதனுடைய அதிகாரிகள் எத்தனையோ இடத்துல போய் பெரிய ஒரு வாதாட்டம் செய்து சண்டை போட்டு மக்கள் பிரச்சனையை மையப்படுத்தி கோவிலை சார்ந்து பல முக்கியமான முடிவுகளை இந்த பிரிவு எடுத்திருக்கிறது. சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளும் ஒரே இடத்துல அமர்ந்திருக்கின்றீர்கள். காலையிலிருந்து
உண்ணா நோன்பாக உண்ணாவிரதமாக 10 மணியிலிருந்து இங்க அமர்ந்திருக்கிறீங்க. கிட்டத்தட்ட 5 கால் ஆயிருச்சு. வருவதற்கும் கொஞ்சம் தாமதம் ஆயிருச்சு. அதற்கும் உங்களோட மன்னிப்பு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்துல சில பெண்கள் எனக்கு பர்சனலா தெரியும் அவங்களுக்குள்ள சுகர் பிரச்சனை இருக்கு. போன முறை உண்ணாவிரத போராட்டம் அங்க நடந்த பொழுது மயக்கம் போட்டு விழுந்தவங்க எல்லாம் ரெண்டு மூணு பேர்த்த நான் பார்த்தேன். அதான் வந்தோடனே நீங்க எல்லாம் ஜூஸ் குடிக்க வேண்டும் என்பதற்காக அதை உடனடியாக கொடுத்து உங்களுடைய உண்ணாவிரத போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னோம். அதே நேரத்துல எத்தனையோ நண்பர்கள் பெரியவர்கள் சகோதர சகோதரிகள் எதுவுமே சாப்பிடாம ஒரு சங்கல்பமாக இங்கே அமர்ந்திருக்கின்றனர். மேடையின் மீது இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுக்கும் இந்த நேரத்துல என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக மாநிலத்தினுடைய துணைத் தலைவர்கள் அண்ணன் சக்கரவர்த்தி அவர்கள், அண்ணன் கருணாகராஜன் அவர்கள், மாநிலத்தினுடைய அனைத்து முக்கியமான தலைவர்கள், செயலாளர்கள், பொதுச் செயலாளர்கள், அணி பிரிவினுடைய தலைவர்கள், நம்முடைய கட்சியில ஒரு மூத்த தலைவராக இருந்து மறுபடியும் நம்முடைய கட்சியில் இணைந்து தன்னுடைய முதல் நிகழ்ச்சியாக வந்திருக்கக்கூடிய அண்ணன் அர்ஜுனமூர்த்தி அவர்கள், நம்முடைய மீடியா நண்பர்கள், நீங்க கேட்கலாம் இல்லையே நல்லா தானே இருக்கு தமிழ்நாட்டு கோவில் என்ன பிரச்சனை, எந்த பிரச்சனையுமே இல்லை, இந்த பிஜேபி காரங்க அரசியல் பண்றதுக்காக மீடியா நண்பர்களை கூட்டிக் கொண்டு வந்து இங்க ஒரு நாள் உட்கார வச்சு வேண்டுமென்றே ஒரு போராட்டம் செய்கின்றார்கள் அப்படின்னு திமுக காரங்க சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அதை தெளிவுபடுத்த வேண்டிய இடத்துல பாரதிய ஜனதா கட்சியும் கூட இருக்கிறது சகோதர சகோதரிகளை. இன்னைக்கு தமிழகத்துல நமக்கு தெரியும் கோவில் நிர்வாகம் என்பது அரசு கையில் இருக்கு. இந்த அரசும் இல்லை, இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடிய 1951 வந்திருக்கக்கூடிய அரசனுடைய கட்டுப்பாட்டுல தான் கோவில் இருக்கு. அந்த எச்சரன்சி சட்டம் அதற்கு உட்பட்ட விதிமுறைகள் என்ன சொல்லுதுன்னா, அந்த கோவிலை நிர்வாகிக்கக்கூடிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது. அந்த நிர்வாக செலவுக்காக இந்த எச்சரன்சி மூலமாக ஒரு கோவில்ல வரக்கூடிய வருமானத்துல 12% அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட், அதாவது 12% வந்து நிர்வாக செலவாக அரசு எடுத்துக்கொள்ளும், 4% வந்து ஆடிட் காஸ்ட், அதாவது கோயில் நடக்கக்கூடிய நிர்வாகம் சரியா இருக்கான்னு பாக்குறதுக்கு ஒரு ஆடிட்டிங் வேண்டும், 4% எடுத்துக்கிறோம். 16% ஒரு ஒரு கோயில் இருந்து வரக்கூடிய வருமானம் நேரடியாக அரசுக்கு சென்று விட வேண்டும் HRNC மூலமாக. மிச்சம் இருக்கக்கூடிய வருமானம் என்பது முழுவதும் அந்த கடவுளுக்காக, அந்த கோவில் எதற்காக அங்க இருக்கிறதோ அதற்காக இருக்க வேண்டும் என்பதுதான் ஒரு நியத்து. HRNC இருக்க வேண்டுமா வேண்டாமா என்று சொல்வதை விட ஆரம்பத்தில் அவங்களுடைய நடத்தை எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். 12% நாம வந்து அவர்களுக்கு நிர்வாக செலவு கொடுத்து 4% ஆடிட்டிங் செலவு கொடுத்ததுக்கு அப்புறம் கூட சமீபத்தில் RTI பெறப்பட்ட ஒரு தகவலை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். கபாலீஸ்வரர் திருக்கோயில்ல HRNC நண்பர்கள் ஒரு மீட்டிங் நடத்துறாங்க. 270 பேர் அந்த மீட்டிங்ல பங்கேற்கிறாங்க. அந்த மீட்டிங்ல என்னெல்லாம் சாப்பிட்றாங்கன்னு பாருங்க. பட்டர் முறுக்கு ஒருத்தருக்கு 50 கிராம், டீ காஃபி, மத்தியான உணவு 270 பேர்த்துக்கு மினி மீல்ஸ், சாயந்தரம் 270 பேர்த்துக்கு ட்ரை குலாப் ஜாமுன், கடவுளுக்கே அதெல்லாம் கொடுப்பாங்களான்னு தெரியல, காராச்சேவா 50 கிராம், சாயந்தர டீ, ரொம்ப நிம்மதியா எல்லாம் சாப்பிட்டுருக்காங்க. இதற்கான செலவு எங்க இருந்து எடுத்திருக்காங்கன்னு அந்த RTI டேட்டா வச்சு பார்த்தீங்கன்னா கோவிலுடைய உண்டியல் காசு, அதாவது 12% நிர்வாக செலவு மாநில அரசுக்கு கொடுத்து 4% ஆடிட் செலவு 16% கொடுத்து நடக்கக்கூடிய அனைத்து செலவுகளும் கூட உண்டியலிலே கஷ்டப்பட்டு ஒரு பக்தாதி அங்க போய் வாயை கட்டி வயிற்ற கட்டி சம்பாதிக்கக்கூடிய பணத்துல ஒரு பகுதியை உண்டியல்ல போடும். எத்தனையோ தாய்மார்கள் தன்னுடைய தாலியை போடுறத கூட நம்ம பார்த்துருக்கோம். இது எல்லா கோயிலையும் நம்ம பார்க்கறோம். இந்த முறுக்கு சாப்பிட்றது, மிக்சர் சாப்பிட்றது கூட HRNC கமிஷனர் ஆஃபீஸ் நடக்குதுன்னா உண்டியல் காசு, அரசினுடைய காசு இல்லை. சரி, இந்த ஒரு கோயில் தான் அப்படின்னு வடபழனி ஆண்டவர் திருக்கோயில் பார்த்தீங்கன்னா 50 பேர்த்துக்கு பக்கோடா 50 கிராம், மினி மீல்ஸு, சாயந்தரம் மிக்சர் அட்டி, அக்யோஃபினா வாட்டர் பாட்டில், அதனுடைய செலவு உண்டியல் காசு. இல்லைன்னா நீங்க சும்மா வந்து வேண்டுமென்றே பேசுவதற்காக 2 டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து பேசுறீங்க, வேற ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்கன்னேன்னு சில பேர் கேட்கலாம். அவர்களுக்காக ஒரு HRNC கமிஷனர் ஆபீஸ்ல அந்த டாய்லெட்டினுடைய சீட்டை மாத்துறாங்க, யூரோப்பியன் க்ளோசெட், அந்த சீட்டு மேல இருக்கக்கூடிய அந்த சீட்டு நம்ம கழிவறைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த சீட்டினுடைய காசு வந்து 12,400 ரூபா. அதையாச்சும் அரசு செலவு பண்ணுச்சான்னு பாத்தீங்கன்னா அதையும் உண்டியல் காசு. அருள்மிகு நாடியம்மன் திருக்கோவில் பட்டுக்கோட்டை, அந்த பட்டுக்கோட்டை அந்த உண்டியல் காசுல இருந்து 12,400 ரூபாய் எடுத்து
அங்கிருக்க கூடிய ஈஓ ரசீதுல கையெழுத்து போட்டு அந்த ஆபீசர் ரூம்ல இருக்கக்கூடிய டாய்லெட்டுக்கு வந்திருக்கக்கூடிய சீட்டுன்னு சொல்லுவோம் டாய்லெட் சீட் அதுவும் கூட கோவிலுடைய உண்டியல் காசுல இருந்து வந்திருக்கிறது. சரி, இதையெல்லாம் தாண்டி இவ்வளவு அநியாயம் பண்ணிருக்காங்களே, அதை தட்டி கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? நான் ஏற்கனவே சொன்னது போல ஹெச்ஆர்என்சி இருக்க வேண்டுமா இருக்க வேண்டாமா என்பதை கடைசியில் நான் சொல்ல வர்றேனுங்க. அதற்கு முன்னாடி ஹெச்ஆர்என்சி இத்தனை நாளா இருந்திருக்கே உருப்படியா செஞ்சிருக்காங்களா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப சமீபத்தில் பெறப்பட்ட ஒரு ஆர்டி அறிக்கையின்படி, ஏயா நீ மிக்சர் சாப்பிட்ற, முறுக்கு சாப்பிட்ற, பட்டர் முறுக்கு சாப்பிட்ற, மினி மீல் சாப்பிட்ற, அக்யோஃபினா தண்ணி தான் குடிப்பேன், சாதாரண தண்ணி கூட குடிக்க மாட்டேன், உன் கமிஷனருடைய டாய்லெட் சீட்டை கூட உண்டியல் பணத்திலிருந்து எடுக்கிற, அந்த மாதிரி யாராச்சும் ஆடிட்டிங் பண்ணி அப்செக்ஷன் பண்ணியிருக்காங்களா? ஏ அதெல்லாம் தப்புங்க, அதான் நிர்வாக செலவுன்னு 12% கொடுத்ததுக்கு அப்புறம் இது கூட உண்டியல் காசுல கேட்டீங்கன்னா, சமீபத்தில் பெறப்பட்ட ஆர்டிஐ அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, ஆடிட்டிங் குழு வந்து தமிழகம் முழுவதுமே ஆடிட்டிங் செய்து இதுவரை 1951 15,60,574 தணிக்கையை சரியான செலவு இல்லை என்று சொல்லுகிறது. எவ்வளவுங்க? 15,60,574 பில்லு. இது தப்பான பில்லு, இதை நீங்கள் முறையில்லாமல் பயன்படுத்தியிருக்கீங்க. எவ்வளவு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1,302 கோடி, 89 லட்சம், பட்டர் முறுக்கு, டாய்லெட் சீட்டு, அப்புறம் நம்முடைய மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இருந்து ஒரு கார், இந்த மாதிரி சொல்லிட்டே போல. அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலிருந்து பெறப்பட்ட ஆட்டியை பார்த்தீங்கன்னா பெரிய டாக்குமெண்டே இருக்குங்க, பெட்டி பெட்டியா இருக்கு. நீங்க எல்லாம் சாப்பிடாம இருக்கீங்க, அதனால நாம் வந்து அதிகமான நேரம் எடுக்கக்கூடாது. தமிழக மக்களுக்கு சின்னதாக ஒரு மெசேஜை சொல்றோம், அடுத்து நடக்க போகின்ற பிரம்மாண்ட ஆர்ப்பாட்டம் ஒரு ஒரு மாவட்டத்தினுடைய தலைநகரத்துல, அந்தந்த மாவட்டத்தில் ஒரு ஒரு கோயில்ல ஒரு ஒரு பில் எடுத்து மக்கள் மன்றத்தில் நம்ம வைப்போம். அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் மதுரை, அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில போட்ட ஆட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த கோயில்ல ஆல்ரெடி, அந்த கோயில்ல கோயிலுடைய உண்டியல் பணத்துல அவனே தைரியமா வேற எழுதியிருக்கான், ஆல்ரெடி 2 பொலிரோ வண்டி வச்சிருக்கிறோம், அந்த உண்டியல் காசுல ஆல்ரெடி இது வச்சிருக்கோம், இப்ப எங்களுடைய ஆபீசருக்கு ஒரு இன்னோவா கார் தேவைப்படுது, அதனால உண்டியல் காசுல இருந்து வெறும் ஒரு 30,46,226 ரூபா மட்டும் எடுத்துக்கிறோன்னு ஒரு ஆட்டிய. அந்த வண்டி யார் ஓட்டுறாங்க? சென்னையில ஓட்டுறாங்களா? யாரு வீட்டுல ஓடுது? இல்ல கட்சிக்காரங்க ஓட்டுறாங்களா? தெரியாது. ஒரு ஒரு பில்லையுமே நான் ஏற்கனவே சொன்னது போல சகோதர சகோதரிகளே, 15,60,574 பில் அப்செக்ஷன்ல இருக்கு, அப்செக்ஷன், 1,302 கோடி அப்செக்ஷன். இதே கம்மிங்கிறங்க, என்னை பொறுத்தவரை கனெக்டா கணக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து ஒரு 6,000 கோடி ரூபாய்க்கு மேல அப்செக்ட் பண்ணது. அங்க இருக்கக்கூடிய சர்க்காரி அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் நன்றாக இருப்பதற்காக, அமைச்சர் பெருமக்கள் நன்றாக இருப்பதற்காக, அந்த கோவில் இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட கட்சிக்காரனுக்கு கமிஷன் கொடுப்பதற்காக ஒரு துறை இருக்குதுன்னா, அதான் தமிழ்நாட்டினுடைய ஹெச்ஆர்என்சி துறைக்கு தான் அந்த துறை, அந்த துறையினுடைய இருப்பை இதற்காகத்தான். அதனாலதான் இன்னைக்கு நீங்க உண்ணாவிரத போராட்டத்தில் மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றீர்கள், திருக்கோவிலுடைய நிலங்கள் எல்லாம் சூறையாடப்படுகிறது, திருக்கோவிலுடைய மரபுகள் எல்லாம் மீறப்படுகிறது, கணக்கில்லாமல் கோவில்கள் இடிக்கப்படுகிறது, புராதன கோவிலுடைய நகைகள் உருக்கப்படுகிறது, பக்தர்களுடைய காணிக்கை உண்டியல் பணங்கள் சுரண்டப்படுகிறது. இல்லையே திமுக காரன் சொல்லுவோம், அதுக்கு இத்தனை நேரம் நான் சொல்லிட்டு இருந்தேங்க, இங்க எல்லாம் நீங்க சுரண்ண, பட்டர் முறுக்கு எங்க சாப்பிட்ட, டாய்லெட் சீட் எங்கிருந்து புடுங்கினேன், பூஜை புனஸ்காரங்கள் நிறுத்தப்படுகிறது. எல்லாத்துக்குமே தெரியும் ஆறு கால பூஜை எத்தனை கோவில் இருக்கு, முறையே அதற்கு கொடுக்கப்படக்கூடிய ஆண்டவனுக்கு கொடுக்கக்கூடிய எண்ணெய் கூட குவாலிட்டியா இருக்கா இல்ல, அதுலயும் கமிஷன் வச்சிருக்கீங்களா? பக்தர்கள் வருகைகள் தவிர்க்கப்படுகிறது, விஐபி கோட்டா, டிக்கெட்டு, சைட்ல போயா அங்க போயா, கோவில் கும்பாபிஷேகங்கள் மறுக்கப்படுகிறது. இன்னைக்கு பழனி கோவில் கும்பாபிஷேகம் எவ்வளவு தாமதமாக இவருடைய தலைமையிலே சென்று ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி நீ டேட்டா சொல்லியான்னு சண்டை போட்டதுக்கு அப்புறம் தான் பழனி கும்பாபிஷேகத்திற்கான தேதியை கொடுத்து நம்முடைய ஆலய மேம்பாட்டு பிரிவு அமைதியாக வந்திருக்கின்றார். அறங்காவலர்கள் தடுக்கப்படுகிறது. ஆல்ரெடி அண்ணன் சொன்னார் 2-3 கோவில்ல இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இன்னொரு ஆச்சரியமான விஷயத்தை பாருங்க, ஒரு கோவில்ல செலவு செய்யக்கூடிய பணம் சரியான முறையில செலவு செய்யப்படுகிறதா என்பதை கண்காணிப்பதற்கு ஆடிட்டிங், அதற்கு 4% நாமளே கொடுக்கிறோம், 4% கொடுக்கிறோம், ஏற்கனவே பேசும். இப்ப அவங்க ஆடிட்டிங் பண்ண காசை பார்ப்போம். 2018-19 தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு கோவில்கள்ல ஆடிட்டிங் செலவு 19 கோடி ரூபாய் ஆடிட்டிங் செலவு.
2020 ல் 4 சதவீதம் அப்படின்னு கோயில் இருந்து வாங்கிய காசு பாத்தீங்கன்னா 2014 ல் 97 கோடி ஆடிட்டிங் செலவு பண்ணது வெறும் 19 கோடி 2021 ல் 20 கோடி2021 ல் ஆடிட்டிங் செலவு பண்ணது 20 கோடி ஆனா கலெக்ட் பண்ணது 70 கோடி இதுலயும் ஒரு ஃப்ராட் அதாவது அவங்க பில்ல தணிக்கை செய்து பார்க்கும் பொழுது ஆடிட்டிங் செலவு செய்த காசை விட 4 மடங்கு கோவில் இருந்து ஆடிட்டிங்காக காசு எடுத்திருக்காங்க சரி இதான் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு திருச்செந்தூர் கோவில்ல நமக்கெல்லாம் தெரியும் என்னுடைய சொந்தக்காரங்க உங்க சொந்தக்காரங்க நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் கோவில்ல போய் நாம ஒரு பசுமாட்டை வந்து எப்பொழுதுமே சாமி கொடுப்போம் வேண்டிட்ட
பெட்டியை வைத்துக் கொண்டு அமைச்சர் வந்து வெள்ளையும் சொல்லையுமா காவியும் காவியுமா காலையில இருந்து சாய்ந்த வரைக்கும் சுத்திட்டு இருக்காரு. இந்த வடிவேல் ஒரு படத்துல கேப்பாரு, ஏன் வெள்ளை வெள்ளையுமா சுத்துற அந்த பொழப்புக்கு அப்படின்னு பாத்திருக்கீங்களா? இந்த துபாயில இருந்து வருவார், இதுக்காக வெள்ளை வெள்ளையுமா சுத்துறேன். அதே மாதிரி நம்முடைய சேகரபாபு அண்ணனை நான் பார்த்து, அண்ணா இதுக்கு தான் காவியும் காவியமா சுத்துறீங்கன்னு கேட்டா என்ன தவறு நீங்களே சொல்லு. ஆதாரத்தை கொடுத்து விட்டு டேட்டாவை வச்சு பேச மாட்டக்கானா, டாய்லெட் சீட்டுக்கு பணம் உண்டியல் காசு, நீங்க சாப்பிட்ற பட்டர் முறுக்கு அக்யோஃபினா மிக்சர் உண்டியல் காசு, மதுரையிலிருந்து வந்திருக்கக்கூடிய மதுரை கோயிலிருந்து இனோவா, இனோவா மதுரையில காணா எங்க அந்த இனோவா இருக்கு, ஆடிட்டிங் செலவான தொகையை விட 4 மடங்கு கோவில் இருந்து சார்ஜ் பண்ணிருக்கிறேன். இது இதை வைத்து நாம் பேச வேண்டும் என்றால் இந்த தேவையே இல்லாத ஆணின்னு வீட்டில் சில விஷயத்தை சொல்லுவோம். இந்த ஆணியை பிடுங்கி எரிஞ்சிடலாம், அந்த ஆணி இத்து போச்சு மரத்து போச்சு சும்மா வச்சிருக்கோம் அப்படின்னு. தமிழகத்திற்கு தேவையில்லாத ஆணின்னு ஒன்று இருக்குன்னா நம்முடைய இந்து அறநிலையத்துறை, தேவையில்லாத ஆணி. இதனால எந்த விதமான பிரயோஜனமும் யாருக்கு இல்லை. அடுத்த கட்டத்திற்கு செல்வோம். அடுத்த கட்டத்திற்கு இப்ப நீங்க கேட்கலாம்னே, இந்த கோவிலுக்கு எவ்வளவுங்க என்ன வருமானம் வரும்? அடுத்து எல்லா மக்களுமே சாதாரணமாக ஒரு சாமானிய நடுத்தர மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி, ஆனா தமிழகத்துல HRNC டிபார்ட்மெண்ட் இருக்கு எவ்வளவு வருமானம் சொல்லுங்க. நான் இவர்கள் கோவில் இருந்து வரக்கூடிய வருமானத்தை கணக்கு காட்டுறது பாத்தீங்கன்னா 12% நிர்வாக செலவு, 4% ஆடிட்டிங் செலவுன்னு ஒரு 110-140 கோடி ரூபாய் கணக்கு காட்டுறாங்க. ஒரு வருஷம் 120 கோடி இருக்கலாம், ஒரு வருஷம் 110 கோடி இருக்கலாம், சராசரியாக 110-140 கோடி கோவிலுக்கு வரக்கூடிய ரெண்ட் வருமானம். ஒரு ஒரு கோவிலுக்குமே தமிழகத்தில் 50,000 ஏக்கர் இருக்கக்கூடிய கோவில் இருக்கு, 5 சென்ட் சென்னை சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய கோவில் இருக்கு. சரி, கோவிலில் வரக்கூடிய வருமானம் என்ன? கோவில் சொத்தை வந்து ஏலம் விடும் பொழுது அது யாரோ இருக்கிறாங்க மாசம் மாசம் வாடகை கொடுக்குறாங்கன்னா அது ஒரு 100 கோடி ரூபாய் காட்டுறாங்க. இன்னைக்கு அந்த கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பக்கத்து பில்டிங் போய், அண்ணா நீங்க இந்த பில்டிங்ல என்ன ரெண்ட்டுக்கு இருக்கிறீங்க, பக்கத்துல கோவில் சொத்து இது இருக்குன்னா இது ரெண்ட் ரெண்டு கணக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 மடங்கு குறைவாக இருக்கிறது. 16 மடங்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு கோவில் சொத்து 1 ஸ்கொயர் ஃபீட் 1 ரூபாய்க்கு HRNC வாடகைக்கு விட்டுருக்காங்க. 1 ஸ்கொயர் ஃபீட் 1 ரூபாய். சேகரபாபு அண்ணன் ஹார்பர் தொகுதியில் நிறைய பில்டிங் வச்சிருக்காரு இல்லைங்களா, ஏதாச்சும் ஒரு பில்டிங்க 1 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1 ரூபாய்க்கு வாடகைக்கு விட்டுருக்காரே. நீங்களா சென்னையில் பக்கத்து வீட்டில் இருக்கீங்க, சென்னைக்கு எனக்கு ரொம்ப தூரம், நான் பார்த்தது. அப்ப ஊருக்கு ஒரு நாயம், உலகத்துக்கு ஒரு நாயம், உண்ட வீட்டுக்கு துரோகம் இல்லைங்களா, உண்ட வீட்டுக்கு துரோகம். 100 கோடி ரூபாய் கோவிலுடைய சொத்துக்கள் மூலமாக வரக்கூடிய வருமானமா காட்டுறீங்க. இன்னைக்கு அது நியாயப்படி பார்த்தா 1600 கோடி ரூபாய் வரும். இந்த 1600 கோடியில் என்னவெல்லாம் பண்ணலாம்னு யோசி. மெடிக்கல் காலேஜஸ், ஸ்கூல், ஒரு பக்கம் கல்வித்துறை அமைச்சர் கத்திக்கிட்டு இருக்கார், ஐயோ வர்ற பணத்துல எல்லாமே சம்பளமா கொடுத்துட்றேன், என்னால் கல்வித்துறை எந்த ஸ்கூலுக்கும் அரசு பள்ளிக்கு வந்து பணமே கொடுக்க முடியல, எல்லாம் இடிஞ்சு இடிஞ்சு விழுகுதுன்னு. அதற்கு பணம் கொடுக்கலாம். முதலமைச்சர் காலங்காத்தால் ஒரு புது பிளேட்டில் புது இட்லிய புது வடையை வச்சு மக்களுக்கு காலங்காத்தால் நான் வந்து என்னது சிற்றுண்டி ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்கிறார். அண்ணே கோயில் காசில் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஸ்கூலுக்கும் எல்லா குழந்தைக்கும் நாங்கள் கொடுக்குறோம்.
நீங்க அது புது பிளேட் அது ஒரு புது டம்ளர் புது வடைய கொண்டு போய் நீங்க அப்படியே சாப்பிட்டு ஏன் அப்படியே போஸ்ட் கொடுக்கறீங்க 1600 கோடி ரூபாய் கோவிலில் இருந்து வரக்கூடிய வருமானம் அனைத்தையும் சாதாரணமாக சமாளிக்கும் சாதாரணம் அதனால் நாம் சொல்வது இந்த எச்ஆர்என்சி துறையை விலக்கி வெச்சீங்கனாவே தமிழகத்துல பாதி நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அடுத்த கேள்வி எப்படி அந்த கோயிலை நடத்துறது தமிழகத்துல 2-3 மாடல்கள் இருக்கு 2-3 மாடல் ஒரு மாநில அரசு இல்லைனா அந்த கோவில் எப்படி சிறப்பாக இருக்கும் என்பதற்கு ஒரு உதாரணம் வந்து நம்முடைய காளிகாம்பாள் கோவில் சென்னையே உதாரணமா எடுத்து ஹைகோர்ட் பக்கத்துல இருக்கு அந்த காளிகாம்பாள் கோவில் பாத்தீங்கன்னா விஸ்வகர்மா சமுதாயத்திற்கு சொந்தமான கோவில் தமிழ்நாட்டுல ஜாதியை வச்சு அரசியல் பண்றது திராவிட கட்சி குறிப்பா திமுக எல்லா கோவிலுமே ஒரு ஜாதிக்கு பொதுவாகத்தான் இருந்தது அவங்க போவாங்க அவங்க அந்த கோவிலை நிர்வாகம் பண்ணிக்குவாங்க விஸ்வகர்மா சமுதாயத்தினுடைய கோவில் நிர்வாகத்திற்காக அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சான்றுங்கிறது நம்முடைய காளியாம்பாள் கோவில் இன்னைக்கு போனீங்கனாலும் அந்த சமுதாயம் அவங்கள எலெக்ஷன் வச்சு அதுல தேர்ந்தெடுக்கப்பட்டு அதுல ஒரு தலைவர் வந்து காளிகாம்பாள் கோவில ரொம்ப அற்புதமா நிர்வாகம் செஞ்சிட்டு இருக்காங்க குறிப்பா நம்முடைய சத்ரபதி வீர சிவாஜி அவர்கள் வந்த கோயில் அது இதுல சம்பந்தமே இல்லாத ஆணியா ஒரு எச்ஆர்என்சி கமிஷனர் உள்ள போய் உட்கார்ந்துருக்கார் இது பாருங்க ஒரு பியூட்டிஃபுல் மாடல் மக்களாகவே அவர்களுடைய கோவில அவர்களாகவே நிர்வாகம் செஞ்சுக்கிறாங்க இது யாருக்கு எந்த பிரச்சனையும் எல்லா மக்களையும் சமமா நடத்துறாங்க இதை தாண்டி அடுத்த கோவிலுக்கு போனா அது இன்னொரு சமுதாயத்துக்கு சொந்தமான கோவில் ஏன்னா எல்லா கோவிலுக்குமே ஒரு காரணம் இருக்கிறது அதற்கு ஒரு சரித்திரம் இருக்கிறது அடிப்படையில தான் கிட்டத்தட்ட 20,000 ஆண்டுகளாக அந்த கோவில் இருக்கு திடீரென்று 1951 உள்ள போந்து 20,000 ஆண்டுகளாக வந்திருப்பதை மாற்றக்கூடிய சக்தி எங்களுக்கு இருக்குன்னு எச்ஆர்என்சி நினைச்சிட்டு இருக்காங்க சிதம்பரம் தீட்சிதர் பிரச்சனையும் இதேதான் சரித்திர சான்று யாருகிட்ட இருக்கு அந்த கோயிலுடைய நிர்வாக ரைட் யாருக்கு இது ஒரு மாடல் மிக அற்புதமாக இந்த மாடல் நடத்துது இன்னொரு பக்கம் தமிழகத்துல ப்ரொஃபஷனல்ஸ் ரன் பண்ற பிரைவேட் டெம்பிளை பார்க்கறோம் எந்த பிரச்சனையும் இல்லாம அது பாட்டுக்கு சாதாரணமா நடந்துட்டு இருக்கு எந்த டிஸ்கிரிமினேஷன் இல்ல உள்ள வராதீங்க வெளியிருங்க நீங்க முதல்ல வாங்க எங்கேயுமே சமீபத்தில் நான் ஜஃப்னா சென்றிருந்த பொழுது அங்க நம்முடைய முருகப்பெருமானுக்கு ஒரு மிக முக்கியமான கோயில் அங்க இருக்கு மிக பழமையான மிக முக்கியமான கோயில் ஜஃப்னால இருக்கு அந்த கோயிலுக்கு கூட்டிட்டு போனாங்க சார் நீங்க பாருங்க சரியா 11:30 கூட்டிடுவாங்க நீங்க 11:30 போலீங்கன்னா அது என்னவா இருந்தாலும் உள்ள விட மாட்டாங்க இங்க விஐபி ஏஐபி எல்லாம் கிடையாது அந்த கோயிலுக்கு நானும் சென்றேன் சாமிக்கு போய் அவங்க தெரியாம உண்டியல் காசு எல்லாம் போடக்கூடாதுங்க ஒரு டிக்கெட் 1 ரூபா 1 ரூபாய்க்கு ஒரு டிக்கெட் வாங்கிட்டு போய் நீங்க கியூல நின்று சாமி கும்பிட்டு வெளியே வந்துடணும் ரொம்ப ஆச்சரியமாக அதை பார்த்தேன் நீங்களும் ஜஃப்னா போறதுக்கு வாய்ப்பு இருக்கும் பொழுது நீங்க போய் பார்க்கணும் நம்முடைய முருகன் கோவில் மிக பிரமாதமான கோவில் 1000 ஆண்டு பழமை இருக்கக்கூடிய கோவில் 1 ரூபாய் டிக்கெட் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் கியூல இந்த விஐபி கல்ச்சர் இவங்க வந்தாங்க நாங்க வந்து வெளியே மட்டும் கடவுளை எதிர்ப்போம் பின்புற டோரை திறந்து நாங்க தான் ஃபர்ஸ்ட் போய் அபிஷேகம் பண்ணுவோம் பூஜை பண்ணுவோம் அந்த மாதிரிலாம் இல்லைங்க அனைவரும் கியூல தான் இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா அந்த ஊரே வந்து டிசைட் பண்ணி எலெக்ஷன் மாதிரி வச்சு அதற்கு அறங்காவலர்களை தேர்ந்தெடுத்து அவங்க அந்த கோயிலை ரொம்ப அற்புதமாக நடத்துறாங்க உலகம் முழுவதுமே சான்றிருக்கு ஜஃப்னாவில் இருந்த கோவில்கள் போல தான் கோயில்கள் 1951 முன்னாடி இருந்துச்சு ஆனால் இங்கே திமுக ஆட்சி வந்துச்சு ஜஃப்னாவில் திமுக ஆட்சி வரல அது ஒன்று தான் வித்தியாசம் ஜஃப்னாக்கும் தமிழகத்திற்கும் இந்த மாதிரி உலகம் முழுவதும் பெரிய மாடல்கள் இருக்கிறனால திமுக இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அதான் பிஜேபிக்காரன் நீ டிஎன்எச்ஆர்என்சி வேண்டாங்கிற எனக்கு சொல்யூஷன் கொடு இது வேண்டாம்னா எப்படி பண்ணலான்னு சொல்லு அதையும் கொடுக்குறோம் சேகர் பாபு அவர்கள் விவாதத்திற்கு தயாராக இருந்தால் நாங்க ஒரு கான்செப்ட் பேப்பர் எழுதி எப்படி தமிழகத்தை கோவில்களை மாற்றி அமைக்க முடியும் எச்ஆர்என்சி கையிலிருந்து வெளியே கொண்டு வர முடியும் என்று நாங்க ஒரு கான்செப்ட் பேப்பர் எழுதி மாநில அரசுக்கு அனுப்புறோம் அதை நீங்க படிச்சுட்டு சொல்லுங்க அதை தவறு இருந்தா ஒரு பாயிண்ட் இருந்தா சொல்லுங்க இதே நேரத்தில் நம்ம நிறைய பேர் இங்க பாராட்டு குறிப்பா நம்முடைய டெம்பிள் வொர்க்ஷிப்பர் சொசைட்டி அண்ணன் ரமேஷ் அவங்க எல்லாம் இருக்காங்க மிகப்பெரிய அளவில் போராட்டம் வாழ்க்கையை அதற்காக அர்ப்பணித்திருக்கின்றார்கள் அந்த குழு ஹைகோர்ட்ல கேஸ் போட்டு ஆர்டிஐ போட்டு ஒன்றொன்றாக போட்டு கண்டுபிடித்து சாமானிய மனிதர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் அதனால் இதற்கு விமோசனம் என்பது கோவில்கள் இருந்து அரசு வெளியே வருவது மட்டும்தான் இதற்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு விமோசனம் இதுதான் இவர் ஒண்ணுமே கிடையாது அது ஆண்டவனே அவங்க கட்டி போட்டு கையை கட்டி போட்டு உள்ளே வைத்திருப்பதற்கு சமமாக இருக்குது இன்னைக்கு நான் சேகர் பாபா அண்ணனுக்கு ஒரு கேள்வி இங்க வைக்கிறேன் நாளைக்கு மீடியா நம்பர்கள் உங்ககிட்ட கேட்பாங்க பிஜேபிக்காரங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க உங்க பதில் என்ன சார் அவர் சொல்லுவார் இல்லை நாங்கள் முறுக்கெல்லாம் சாப்பிடலப்பா அதை சும்மா சொல்றாருன்னு கையில் எல்லாம் இருக்குது முறுக்கு சாப்பிட்டது மிக்சர் சாப்பிட்டது டாய்லெட் சீட் எல்லாம் ஒருவேளை நீங்கள் மறுத்தீங்கன்னா கூட நான் என்னை கேட்கறது இந்த எச்ஆர்என்சி வருமானத்திலிருந்து இன்னைக்கு உடையலூர் போனீங்கன்னா தஞ்சாவூர் கும்பகோணம் பக்கத்தில் ராஜராஜ சோழனுடைய சமாதி கேட்பாரின்றி அனாதையாக அங்கே கிடைக்கிறது கேட்பாரின்றி அனாதையாக உடையலூர்
பொனின தெரிய ஒரு மரத்துக்கு கீழே ஒரு சிவபெருமானுடைய லிங்கம் இருக்கிறது. அதுக்கு இப்பதான் யாரோ ஒரு புள்ளியாளர்கள் சேர்ந்து அதுக்கு ஒரு கூரை மாதிரி போட்டிருக்காங்க. மழை வந்தா தண்ணி படக்கூடாது. ராஜராஜ சோழனுடைய சமாதி அங்க இருக்கு. அது சமாதி போய் கட்டலாமே. நீங்க மிக்சர் சாப்பிடுறது முறுக்கு சாப்பிடுற காசுல இந்த ராஜராஜ சோழனுக்கு ஒரு சமாதி கட்டலாம். இன்னைக்கு நீங்க ஊரெல்லாம் கூட்டிட்டு வந்து காட்டுறீங்க தஞ்சை பெரிய கோவில பாரியா பூகம்பம் வந்தா கூட ஒன்னாகாது, அதான் எங்க தமிழகம் தமிழ்நாடுலாம் கதை விடுறீங்களே. இந்த வருமானத்துல இதெல்லாம் புனரமைக்கலாம். உனால் முடியாது, ஏன்னா அதுக்கு மனசு கிடையாது. அதுல கமிஷன் எவன் கொடுப்பான்னு தான் கேட்பேன். அதனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு மிக தெளிவாக நாம் சொல்லி இருக்கின்றோம். நம்முடைய கட்சி இங்கே ஆட்சிக்கு வரும் பொழுது நம்முடைய கட்சியிலிருந்து யார் முதலமைச்சராக அமைச்சர்களாக அறநிலைத்துறை யார் உட்கார்றாங்களோ முதல் நாளே அந்த அறநிலைத்துறை அமைச்சருக்கு வேலை இல்லாம நம்முடைய கட்சி செஞ்சிடும். முதல் கையில போய் அந்த அறநிலைத்துறை வேண்டாம். அது நம்ம ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன். தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் எந்த ஒரு கட்சியும் இவ்வளவு தெளிவாக தன்னுடைய நிலைப்பாடை சொல்லியது கிடையாது. நாங்கள் சொல்லுகின்றோம், ஏதோ சொல்லணும் சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்ல, பெட்டி பெட்டியா பெட்டி பெட்டியா அந்த டாக்குமெண்ட பார்த்து கொதிச்சு போய் மனம் வெதும்பி 20,000 ஆண்டுகள் பழமையாக இருக்கக்கூடிய இந்த இனம் நம்முடைய கோவில்கள்லாம் அழிச்சு குட்டிச்சவராக்கிட்டது. கடைசியா இன்னொன்னு சொல்ல விரும்புறாங்க, இப்ப பாரதிய ஜனதா கட்சி என்ன பண்ணிருக்குன்னு கேட்பாங்க. நீங்க என்ன கோவிலுக்கு பண்ணிருக்கீங்க? சுதந்திரத்திற்கு பிறகு கோவிலில் இருந்து திருடப்பட்ட சிலை, நம்முடைய நடராஜர் ஐயாவுடைய சிலை, முருகபெருமானுடைய சிலை, நிறைய சிவலிங்கங்கள்லாம் சுதந்திரத்திற்கு பிறகு எக்கச்சக்கமா திருடிட்டாங்க. யுனெஸ்கோ 1989 இன்டர்நெட் கம்ப்யூட்டர் எதுவுமே இல்லை. அப்பவே யுனெஸ்கோ சொன்னாங்க, தமிழ்நாட்டிலிருந்து திருடப்பட்டிருக்கக்கூடிய சிலைகள் கோவில் சம்பந்தப்பட்ட பொருட்கள் மட்டும் 50,000 தாண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். 89 இன்னைக்கு 2022 2022 வரை நாம் மொத்தமாக மீட்டெடுத்திருக்கக்கூடிய பொருட்கள் என்பது 241 பொருள் தான் 1947 பிறகு இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்திருக்கும், மீட்டெடுத்து கொண்டு வந்திருக்கும். 1947 இருந்து 2014 வரை மொத்தமாக இந்த நாடு மீட்டெடுத்தது 13. எவ்வளவுங்க? 13. மோடி அவர்கள் பிரதமராக வந்து 2014 அமர்ந்து 8 ஆண்டுகள்ல மீட்டெடுத்தது 228. அமெரிக்கால இருந்து மட்டும் 120 மேல கொண்டு வந்திருக்கும். வேற வேற நியூஜெர்சியில இருந்து, வாஷிங்டன்ல இருந்து, நியூயார்க்ல இருந்து, மியூசியத்துல இருந்து 241 மொத்தமா 2014 வரை வெறும் 13. 228 பொருட்களை 2014 இருந்து மீட்டெடுத்திருக்கோம். மரகதலிங்கத்திலிருந்து நிறைய கொண்டு வந்திருக்கும். மோடி அவர்கள் ஒரு தவமா செய்யறாங்க, தவமா செய்யறாங்க உலகம் முழுவதுமே. குறிப்பா ஆஸ்திரேலியால இருந்து இப்பதான் ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பு ஆஸ்திரேலியன் பிரதம மந்திரி டோனி அபோட் அவர்கள் பிரதமர்கிட்டே வந்து அதை கொடுத்துட்டு போனாங்க. ஒரு அற்புதமான நடராஜரை கொடுத்துட்டு போனாங்க. இது எங்க நாட்டில் இருக்கக்கூடாதுங்க, உங்க நாட்டில் இருக்கணும். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 மேல டிஸ்பியூட்ல இருக்கு. இதுக்குன்னா அந்த சுபாஷ் கபூர் மாதிரி சில ஆட்கள்ல பெரிய பெரிய முதலை கேட்ட சில பேர் காசு கொடுத்து 10 கோடி 20 கோடி 50 கோடி எல்லாம் வாங்கிட்டாங்க. இன்னைக்கு இந்தியா நம்ம டிஸ்பியூட் பண்றோம், ஐயோ இது எங்க ஊர்ல இருந்து தமிழகத்துல இருந்து திருடினது, நீ காசு கொடுத்தது உனக்கும் அந்த அளவுக்கு பிரைவேட் பிரச்சனை, சுபாஷ் கபூர் வந்து இப்ப ஜெயில இருக்காரு, அதனால கொடுங்கன்னு 200 மேல அமெரிக்கால ஜெர்மனியில ஆஸ்திரேலியால கேஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம் எம்பசி வச்சு. ஏன்னா திமுக அரசுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன், நீங்கள் இந்துக்களினுடைய பாதுகாவலன்னு சொல்றீங்க இல்லைங்களா, ஒரு சிலைய நீங்க 6 முறை முதலமைச்சரா இந்த கட்சி இருந்திருக்கு, ஒரு சிலையை மீட்டு கொண்டு வந்ததற்கு நீங்க முயற்சி எடுத்ததற்கு ஒரு டாக்குமெண்ட் திமுக ரிலீஸ் பண்ணணும். ஒரு சிலை பேச்சுக்கு மட்டும் நான் இந்துக்கு பாதுகாவலனாக இருக்கின்றேன், இந்து மக்களுக்கு துணை இருக்கின்றேன், பேச்சுக்கு மட்டும். உங்களுக்கு தேவை உண்டியல், கண்ணு வந்து உண்டியல்ல மட்டும்தான் இருக்கு, அந்த பட்டர் முறுக்குல இருக்கு, மினி மீல்ஸ்ல இருக்குது, டாய்லெட் சீட்ல இருக்கு. உங்களுக்கு கோவிலுக்கு 6 கால பூஜை எப்படி வைக்கணும், அதனுடைய மரபை எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற ஆசை உங்களுக்கு இல்ல, அதே நேரத்தில் தொடர்ந்து பேச வேண்டும் என்கின்ற ஆசை ஏன்னா மனசுல அவ்வளவு இருக்கு, நிறைய விஷயங்கள் பேசணும், தமிழக மக்களுக்கு எல்லாம் பட்டி தொட்டி எல்லாம் இதை எடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற ஆதங்கம் இருந்தும் இது எனக்கான மேடை இல்லை, இது உங்களுக்கான மேடை. எனக்கு இன்னைக்கு வந்து உங்களோட உட்கார வேண்டும் என்கின்ற ஆசை, காலையிலிருந்து வந்து உட்காரணும். அதே நேரத்தில் இன்னைக்கு நிறைய அரசியல் முக்கியமான ஒரு நாள், நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, தலைவர்கள் நம்ம ஆபீஸ் வர்றாங்க, அங்கே இருக்க வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு, அதனால அங்க இருந்தேன். இருந்தாலும் மனது இங்கே தான் இருந்தது, மனது இங்கே தான் இருந்துச்சு. மிக முக்கிய பிரச்சனை பேசுறவங்களுக்கு யாரும் தைரியமே இல்லையா, 70 ஆண்டுகள் அந்த சப்ஜெக்ட் யாரும் தொடவே இல்லையா, இது ஒரு பொருட்டே இல்லாத சப்ஜெக்டா தானே வச்சிருந்தாங்க, இதெல்லாம் ஒரு இஷ்யூவா
இதெல்லாம் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க இதெல்லாம் மக்கள் மன்றத்திலே வைக்காதீங்க என்று கட்சிகள் சொல்லிக் கொண்டிருந்த பொழுது பாரதிய ஜனதா கட்சி தைரியமாக துணிவாக இந்த ஆலய மேம்பாட்டு பிரிவை ஆரம்பித்து அதற்கு ஒரு அற்புதமான தலைவரை கொடுத்து நீங்கெல்லாம் சேர்ந்து இந்த காசி தமிழ் சங்கம் உங்களை பாராட்டு காசி தமிழ் சங்கம் மத்திய அரசு நடத்திய மிக அற்புதமான நிகழ்வானா நான் ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்தேங்க எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லயும் பார்த்தேன் கோயம்புத்தூர்ல ராமேஸ்வரத்துல ராமநாதபுரத்துல சென்னையில தஞ்சாவூர்ல திருச்சியில எல்லா இடத்துலயும் நம்முடைய தொண்டர் ஒருத்தர் கையில ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு ஒரு ஜூஸ் ஒரு வாட்டர் பாட்டில் வச்சு நின்று இருப்பாரு பிஜேபி தொண்டை போட்டு என்னண்ணே எங்க நிக்கிறீங்கன்னு இல்லண்ணே மத்திய அரசு காசி தமிழ் சங்கத்துக்கு நம்ம தமிழ்காரன் இங்கிருந்து போறாங்க அதான் ஒரு பிஸ்கட் பாக்கெட்னாச்சு வாங்கி கொடுக்கலாம் நான் நின்றுட்டு இருந்தேன் நீங்கள் கொடுத்ததை நான் பார்த்தேன் அதெல்லாம் உணர்வு அதான் உணர்வு அதான் உணர்வு காசி தமிழ் சங்கத்தை பத்தி குறை சொல்லக்கூடிய கட்சிகள் பிரதமர் மோடி அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த முக்கியமான முடிவுக்கு நீங்க ஆதரவு கொடுக்க வேண்டாம் போற செய்தினாச்சு கொடுத்தீங்களா ஏதோ இங்கிருந்து போறவங்க எல்லாம் குற்றம் புரிந்தவர்களாக அந்தமான் சிறையில் அடைக்கப்பட வேண்டியவர்களாகத்தான முதலமைச்சர் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா இவங்க அதற்கு போட்டியாக நாங்களும் 200 பேர்த்த காசிக்கு அனுப்புறோம் முதலமைச்சர் சொன்னார் சேகர்பாபு சொன்னார் நினைக்கிறேன் அன்னைக்கே சேகர்பாபு சொன்னேன் அண்ணே ஜனவரியில குளிர் அதுவும் 60 வயசுக்கு மேல பெரியவங்களை அனுப்புறீங்க நீங்க எல்லாம் தப்பி தவறிக்கிற உங்க கட்சியில யாராச்சும் காசிக்கு போனா என்னன்னு தெரிஞ்சிருக்கும் ஒரு அடிமுட்டால் மட்டும்தான் ஜனவரியில நான் 200 பேர்த்த அடுப்பன ஒரு அடிமுட்டால் கையெழுத்த போட்டிருப்பார் அடிமுட்டால் மட்டும்தான் 4 டிகிரி 5 டிகிரி அங்க பணி இருக்கு சாதாரண மனிதர்களே போய் நிக்க முடியல அத வந்து ஜனவரியில நாங்களும் போட்டி போட்டு செய்கின்றோம் என்கின்ற ஒரு இது அது மட்டும் இல்ல காசியில மகாகவி பாரதியார் அவர்களுடைய வீட்டை நாங்க புதுப்பிக்கிறோம் அந்த வீட்டுக்கு நான் போய் தமிழக அரசு புதுப்பிச்சதை பார்த்தேன் கையை தொட்டீங்கன்னா இந்த பக்கம் செவரு கையை தொட்டீங்கன்னா இந்த பக்கம் செவரு கையை தொட்டா அந்த பக்கம் செவரு என்னாலே அந்த ரூமுக்குள் நிக்க முடியல எவ்வளவு ஏன் செலவு பண்ணிருக்கீங்கன்னா 17 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்கோம் 17 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி மகாகவி பாரதிய காப்பாத்திட்டு நீங்க பில்டப் வேற நீங்க எல்லாம் காசி போகும் பொழுது தமிழக அரசு மகாகவி பாரதி அவர்கள் 1897 இருந்து 1901 வரை 4 ஆண்டுகள் வாரணாசியில் இருந்தாருங்க வாரணாசியில தான் அவருக்கு அந்த கிரியாசக்தி இந்த அற்புதமான கவித்திறமை வருது சரஸ்வதி நாக்கில் இருக்காங்க அதை கையில் எழுத ஆரம்பிக்கிறாரு அந்த மகாகவி பாரதியினுடைய இல்லத்தை நாங்கள் புதுப்பித்திருக்கின்றோம் என்று ஒரு 17 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ரூமுக்கு 2 வெள்ள பெயிண்ட் அடிச்சு அதுக்கு ஒரு பட்டி பார்த்து 15,000 ரூபாய் வாடகை இப்ப வந்து மாநில அரசு கொடுத்துட்டு இருக்காங்க அங்க போய் பாத்தீங்கன்னா அவங்க பண்ற எல்லா காமெடியும் பீஸ் பீஸ் ஆகும் இதுக்கு இவ்வளவு பில்டப்பா காசி தமிழ் சங்கத்திற்கு மத்திய அரசு செலவு செய்திருக்கக்கூடிய தொகை எவ்வளவு எவ்வளவு எத்தனை பேர்த்த கூட்டிட்டு போய் ட்ரெயின்ல 2,500 பேர்த்துக்கு மேல அதெல்லாம் தமிழக மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய கடமை நம்முடைய இந்த பிரிவுக்கு இருக்கு ஆனால் நீங்கள் என்று எடுத்திருப்பது சங்கல்பம் இது ஆரம்பம் தான் சங்கல்பத்திற்கு எப்பொழுதுமே ஒரு ஆரம்பம் இருக்கு முடிவு வந்து நம்முடைய கையில் இருக்கு அந்த சங்கல்பம் எவ்வளவு கடுமையாக நாம் வச்சிருக்கிறோமோ அதற்கான முடிவை நாம் கொண்டு வர முடியும் நிச்சயமாக நம்முடைய காலகட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியால் கண் முன்னால் அந்த முடிவு கொண்டு வரக்கூடிய தகுதி நமக்கு இருக்கு கடுமையாக உழைப்போம் நீங்கள் இப்போ எப்படியெல்லாம் ஒரு ஒரு சின்ன கோவிலுடைய பிரச்சனை எடுத்துலாம் பேசுறீங்களோ அதே மாதிரி தொடர்ந்து பேசுங்க இதற்கு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் எதுவும் வரப்போறது ஆண்டவனுடைய அருள் உங்க குடும்பத்துக்கு கிடைக்க போகுது இதை விட பெரிய ரிட்டர்ன் என்னங்க இதை விட பெரிய ரிட்டர்ன் ஆண்டவனுடைய அருள் முழுமையாக இந்த பிரிவுக்கு மக்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது அதே நேரத்தில் நாம் எந்த ஒரு மதத்திற்கும் விரோதிகள் கிடையாது நம்ம அதான் சொல்றோம் இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்காங்க அவர்களுடைய வழிபாட்டு முறை இருக்கு எங்க அலிஷா அப்துல்லா அவங்க நின்று இருக்காங்க அந்த வழிபாட்டு முறை அப்படியே இருக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி விரும்புகிறது அரசுக்கு வந்து இஸ்லாமிய மசூதிக்குள்ள போறதுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது அவங்க அதை முடிவு பண்ணுவாங்க அதே போல கிறிஸ்தவர்களுடைய தேவாலயத்திலும் கூட அந்த ஃபாதர் முடிவு பண்ணுவார் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு நான் என்ன மாஸ் கொடுப்பேன் அதை பைபிள்ல நான் என்ன படிப்பேன் அதுல குறிப்பா எந்த டெஸ்டமெண்ட்ல எந்த வார்த்தையை நான் சொல்ல போறேன் அது அந்த ஃபாதர்னுடைய முடிவு அதிலும் கூட யாருக்கும் தலையிடுவதற்கு உரிமை இல்லை ஆனா இந்து கோயில ஒரு எண்ணெய் வாங்கினா கூட ஒரு ஈஓ கையெழுத்து போட்டா தான் எண்ணெய் வாங்க முடியும் எண்ணெயா காலக்கூடும் அது எண்ணெயா காலக்கூடும் ஒரு சூடம்பத்தி வாங்கினா கூட நீ கையெழுத்து போட்டா பெரிய வெள்ளக்காரது இதுக்கு வெள்ளக்காரங்களே பரவாயில்ல திமுக ஆச்சு அவனாச்சு கோயில் கொஞ்சம் ஒழுங்கா வச்சிருந்து யாரையும் திருட விடாமல் பார்த்து கொண்டான் இதையெல்லாம் கேள்வி கேட்போம் தொடர்ந்து பேசுவோம் இது ஆரம்பம் மட்டும்தான் மக்கள் மனசுல அதை கொண்டு போகணும் நீங்க பேசணும் ஆதாரப்பூர்வமா நிறைய விஷயங்கள் எடுத்து பேசணும் மக்களாக முன்னே வந்து சொல்லணும் எங்களுக்கு இந்த துறையே வேண்டாம் சாமி நாங்களே நிர்வாகம் செய்து கொள்கின்றோம் என்று அதை நோக்கி நாம் செல்ல வேண்டும் இந்த அற்புதமான உண்ணாவிரத போராட்டத்தை காலையிலிருந்து இங்கே அமர்ந்து கொண்டு முழு சங்கல்பத்தோடு செய்து முடித்த இந்த பிரிவினுடைய தலைவர்
மாநில பொறுப்பாளர்கள் இதை ஏற்பாடு செய்து கொடுத்த நம்முடைய சென்னையில் இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்கள் அதில் மிக முக்கியமாக இந்த பிரிவினுடைய மாநில துணைத் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் சங்கர் அவர்கள் திருவண்ணாமலை கோயிலுக்காக அங்கே பாதுகாவலராக தொடர்ந்து நின்று கொண்டிருக்கின்றார்கள் கண்ண பரமாத்மாவனுடைய தமிழ் புலமைக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சியில் யாருமே இல்லை இன்னைக்கு தமிழகத்தில் ஒரு கோயிலை பத்தி தெரியும்னா நான் கண்ண பரமாத்மா அவர்களுக்கு தான் போன் பண்ணுவேன் ஈரோட்டை சார்ந்தவர் எந்த கோயில் யார் கட்டினா என்ன நடக்குது பூஜை அனைத்தும் தெரிந்த ஒரு அற்புதமான ஒரு ஒரு ஆன்மீக பக்தர் அண்ணன் கோவிந்தசாமி அவர்கள் இவரும் ஒரு அற்புதமாக தேவாலய கோவிந்தசாமி அண்ணன் அவர்கள் அற்புதமாக கோவிலின் மீது மிகப்பெரிய நம்பிக்கை வைத்து இந்த ஆன்மீக பிரிவிலே பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய துணைத் தலைவர் லியோ சுந்தரம் அவர் அண்ணா அவர்கள் அறிமுகம் தேவையில்லை அதே போல மாநில செயலராக இருக்கக்கூடிய வினோத் அவர்கள் பரசுராமன் அவர்கள் ஹேமா மாலினி அவர்கள் ராமலிங்கம் அவர்கள் அசோக் அவர்கள் விஜி ரங்கசாமி அவர்கள் அசோகன் அவர்கள் குருஜி அவர்கள் முருகேஷன் அவர்கள் சேலம் அவர்கள் முத்துராம் அவர்கள் உங்களை பார்த்து இந்த கட்சி பெருமைப்படுகிறது உங்களுடைய உழைப்பை பார்த்து நாங்கள் வியப்படைகின்றோம் புதிய பாதையை நீங்கள் தமிழக மக்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் இது கடினமான பாதை தான் சுலபமான பாதை இல்லை யாரும் நடக்காத ஒரு பாதையிலே ஆன்மீக பிரிவு நடந்து கொண்டிருக்கிறது தடத்தை நீங்க தான் பாதையும் இல்லை தடமும் இல்லை உங்களுடைய பணி சிறக்க வாழ்த்தி நீங்கள் அனைவரும் வேகமாக இல்லத்திற்கு சென்று லேட் ஆச்சுன்னா கூட எங்க பக்கத்தில் ஒரு டீ நாச்சு சாப்பிட்டு போனோம் சுகர் இருக்கும் வேற வேற பிரச்சனை இருக்கும் தயவு செஞ்சு பஸ்ஸில் எதுவும் சாப்பிடாம போயிடாதீங்க உங்களுக்கான ஜூஸ் எல்லாம் இங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க சாப்பிடாம யாரும் பஸ் ஏறிடாதீங்க கார்ல போகாதீங்க டூ வீலர்ல போகாதீங்க அன்போர் ஒரு கோரிக்கையை வைத்து இதை நிச்சயமாக வெற்றி அடையும் வெற்றி அடைய செய்வோம் என்கின்ற உறுதிமொழியை கொடுத்து உங்களுடைய உண்ணாவிரதத்தை நீங்கள் முடித்துக் கொள்ளும்படி பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்